ஹாய், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் 2. இந்த ஃபர்ஸ்ட்டாக கிரெடிட் கார்டுங்கிற கான்செப்ட் எப்படி வந்திருக்கும், இந்த ஐடியா எப்படி ஸ்பார்க் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1940s ஃப்ராங்க் மெக்னமேரா அப்படிங்கிற ஒரு நியூயார்க் பிஸ்னஸ்மேன் அவரோட கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருக்காரு. அங்கே சாப்பிட்டு பில் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கு. அவர் வாலெட்டாக அவர் மறந்துட்டு வந்துட்டார். கேஷ் இல்லாமல் ரொம்ப ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் வந்ததால் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்க கேஷ் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் ரால்ஃப் ஸ்னைடர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டைனர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு கார்டு கொண்டு வராங்க. அந்த கார்டு வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் பே மீல்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி மட்டும் ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வராங்க. இனிஷியலாக ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, எங்கே அவங்க அமௌண்ட் திருப்பி தரலையோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே மாறிச்சு. இந்த கார்டு ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டும் இந்த கார்டு கொடுத்துட்டு அவங்க வந்து எப்படி பில் பே பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு அதனால் ரெஸ்டாரண்ட்ஸும் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிஷியலாக அந்த 27 ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் நியூயார்க் சிட்டிஸில் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது மோர் தென் 50 கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.